See you for live mode. அழகலி கைஸ் நந்தவங்க எல்லாம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ஸ்குவாட் டோர்னமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். முடிஞ்சளவு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். அதில் இருக்க ரூல்ஸ் முதக்கொண்டு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். முடிஞ்சளவு ஸ்கிப் பண்ணால் பார்த்து நீங்களும் வந்து ஜாயின் பண்ணி ஜாலியாக விளையாடுங்க, ஓகேவா? ஓகே கைஸ், அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் அண்ணனாக நினச்சி, உங்கள் தம்பியாக நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்டாக நினச்சி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் கொஞ்சம் லைக் பட்டனே கொஞ்சம் அமுக்கி விட்ருங்க, ஓகேவா கைஸ்? ஓகே கைஸ், வாடா என்னடா கிளாஸ் ஸ்குவாட் டோர்னமெண்ட்டை பற்றி என்னமோ சொன்னீங்க, அதை பற்றி பேசலாம்டா அப்படின்னு ஒன்று கேட்குறீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்எஃப்சி தான் முழுக்க முழுக்க நடத்துது. அடுத்தது வந்து நம்ம வந்து லைவ் ஸ்ட்ரீம் மட்டும் நம்ம பண்ணுறோம். நமக்கு வந்து அவங்க வந்து இந்த மாதிரி நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஓகே ப்ரோ, நான் பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு என்எஃப்சிலேருந்து கேட்டனால ஓகே ப்ரோன்னு சொல்லியிருக்கேன். அதனால தான் என்எஃப்சி அண்ட் எல்எல் கேமிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். நம்மளோட வேலை வந்து லைவ் ஸ்ட்ரீம் மட்டும்தான். நான் வந்து லைக் எப்படி சொல்கிறது, அமௌண்ட்டு எதுவுமே ஏன் சொல்கிறேன்னா, ஒரு மனுஷன் எனக்கு வந்து கமாண்ட் பண்ணுறாப்புல, ஏன் ப்ரோ காசு அப்படி கொள்ளையடிக்கிற, ஃப்ரீயாக டோர்னமெண்ட் வச்சு நாங்கள் வந்து ஜாயின் பண்ணுவோம்ல அப்படின்னு. ப்ரோ நான் வைக்கிறதா இருந்தால் நான் முடிஞ்சளவு அந்த மாதிரி ட்ரை பண்ணுவேன் ப்ரோ, ஆனால் நான் வைக்கலை, என்எஃப்சி அந்த டீம் தான் நமக்காக வந்து நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான், ஓகேவா? அவர் வந்து நான் எனக்கு தெரிஞ்சவர் தான், அவர் வந்து நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சொல்லியிருந்தாங்க, அதனால் நான் ஓகேன்னு சொல்லியிருக்கேன், அவ்வளோதான், ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 50 ரூபா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரீஎன்ட்ரியும் பண்ணலாம் உங்களுக்கு, 25 ரூபா வந்து ரீஎன்ட்ரி, ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நெட்ஒர்க் ப்ராப்ளம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நாங்கள் வந்து எதுவும் பொறுப்பேற்றுக்க முடியாது அந்த மாதிரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் நம்பர், 3 பேரோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது, நீங்கள் வேணால் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி என்ன எதுன்னு கேட்டுக்கோங்க. என்னோடய மொபைல் நம்பர்லாம் இதில் இல்லை. என்னோடய வேலை வந்து இந்த மாதிரி உங்களோட சப்ஸ்கிரைபர் யாராச்சும் வந்து ஜாயின் பண்ணுறதா இருந்தால் ஜாயின் பண்ணி விடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே ப்ரோ, நான் வந்து நான் ஒரு வீடியோ நான் கம்யூனிட்டியில் போட்டிருந்தேன், அதிலே நிறைய பேர் என்கிட்ட வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதில் பிசி பிளேயர்லாம் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட எல்லா டைம் ஒரு கேள்வி இருக்கும், அதை பற்றியும் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்பர் இல்லை, அந்த என்எஃப்சி அவங்களோட நம்பரு வேணால் அவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி எதாக இருந்தாலும் விசாரித்து கேட்டுக்கோங்க. ஃபோன் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து அவங்க கூகுள் பேயில் வந்து 50 ரூபா நீங்கள் என்ட்ரி ஃபீஸ் கட்டிட்டீங்கன்னா அவங்க வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து உங்களை ஜாயின் பண்ணி விடுவாங்க, ஓகேவா? அந்த அதுக்குன்னு டீம் லீடர் இருப்பார்ல, அவரை மட்டும் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணி விடுவாங்க. இது என்றைக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 15 May ஆரம்பிக்குது, ஓகேவா? ஈவினிங் தான் லைவ் இருக்கும். கவலையப்படாதீங்க, எனக்கு அந்த வேலை இருக்கும் இந்த வேலை இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த ஒரு மனசுலேயும் எனக்கே வேண்டாம், எல்லாமே ஃப்ரீயாக இருக்கிற டைமாக தான் வைக்கிறாங்க. ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா நோ கிரேனேட்ஸு, அடுத்து ஸ்மோக் கிரேனேட்ஸ் கிடையாது, அடுத்து வந்து கேரக்டர் ஸ்கில் கிடையாது, ஓகேவா? ஏன்னா கேரக்டர் ஸ்கில் வச்சு பாதி பேர் இது பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த எமோட்ஸ் வந்து எல்லாமே அலௌடு. என்ன ஒரு சொல்கிற எமோட்ஸ்லாம் அலௌடா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, எப்பயுமே எனக்கு தெரிஞ்சு நிறையா டோர்னமெண்ட்டில் வந்து அலௌடு இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இதில் அலௌடு இருக்குது என்னான்னு தெரியல, நான் அவர்கிட்ட வந்து கேட்கவும் இல்லை, ஏன்னா அவங்களோட ரூல்ஸ் அது, ஓகேவா? ஏன்னா எமோட்ஸ்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆப்போனன்ட் டீம் வந்து கடுப்புலேயே வந்து ஈஸியாக வந்து அடி வாங்கிட்டு போயிடுவாங்க, அது கொஞ்சம் எப்படின்னு தெரியலை. சரி ஓகே, அலௌடுன்னு கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து 800 ரூபா, செகண்ட் ப்ரைஸ் வந்து 400 ரூபா, தேர்டு வந்து 200 ரூபா, ஓகேவா கைஸ்? கூகுள் பேயில் வந்து நீங்கள் வந்து 50 ரூபா என்ட்ரி பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தோத்துட்டீங்கன்னா அடுத்து ரீஎன்ட்ரி கொடுக்கலாம் உங்களுக்கு, 25 ரூபா கட்டி. வேறு லெவலான ஒரு எப்படி சொல்கிறது, ஏன் இதில் வந்து நீ ஜாயின் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ நீ இன்னொருத்தர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தார், அவர் முக்கியமாக கேட்டுக்க, இது வந்து நான் எனக்கான அமௌண்ட்லாம் கிடையாது, ஓகேவா? நான் இந்த டோர்னமெண்ட் நடத்தலை, என்னோடய வேலை வந்து லைவ் ஸ்ட்ரீம் மட்டும்தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் ப்ரோ எங்களையெல்லாம் போய் ஜாயின் பண்ண சொல்கிற, இந்த 50 ரூபா நான் கட்டி போய் ஜாயின் பண்ணணுமா அப்படின்னா, உங்களோட கேம்லேயே வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலாம். ஏன்னா வரவங்கலாம் கொஞ்சம் டோர்னமெண்ட் பிளேயராக இருப்பாங்க, நீங்களும் டோர்னமெண்ட் பிளேயராக இருந்தால் போய் விளாடுங்க. அப்படி இல்லைனாலும் நீங்கள் போய் ஜாயின் பண்ணி விளாண்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், ஓகேவா? பின்னாடி ஒரு காலத்தில் நீங்கள் விளாட்றதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஏன்னா எல்லா டோர்னமெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபா கட்டி அந்த மாதிரி தான் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இது வந்து ஒரு 50 ரூபானால உங்களுக்கு பெட்டருன்னு நினைக்கிறேன், ஓகேவா? என் சைடு பார்க்குறதுல இது ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷன் தான். போய் ஜாயின் பண்ணுறவங்க போய் ஜாயின் பண்ணி ஜாலியாக விளாடுங்க, ஓகேவா கைஸ்? எப்படி சொல்கிறது, ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி விளாடாதீங்க, ஜாலியாக விளாண்டினாலே நீ கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். 15 நடக்குது, நம்ம வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறோம், கண்டிப்பாக லைவ் ஸ்ட்ரீமுக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க. என்னை நம்பி ஒருத்தர் வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்காருன்னா, எப்படி சொல்கிறது, என்னை நம்பி இந்த மாதிரி வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு கொடுத்துருக்காருன்னா வேறு லெவல் ஒரு இதுதான். ஏன்னா அவருக்கு கண்டிப்பாக நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், நம்மள்ட்ட வந்து கொடுத்துருக்காரு,
பார்க்கலாம். அவருக்காண்டி நம்ம நிறைய பண்ணணும். ஓகே கைஸ், லைவ் ஸ்ட்ரீமில் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவு சப்போர்ட் கொடுங்க, நான் அதுவும் ஒன்று கேட்டுக்கிறேன். அதிலேயும் போய் விளாடுங்க, லைவ் ஸ்ட்ரீம் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் கொடுங்க. என்எஃப்சி டீம்லேருந்து யாராச்சும் வந்து பார்த்துட்டு இருந்தாலும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் நமக்கும் லைவ் ஸ்ட்ரீமில் வந்து சப்போர்ட் கொடுங்க கைஸ். அவரை போய் நான் கேட்கணும், உங்கள் டீம்லேருந்து கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க அப்படின்னு. ஓகே பரவாயில்ல, லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவோம், நீங்களும் முடிஞ்ச அளவு சப்போர்ட் கொடுங்க. நம்ம பயலுக எப்பயுமே நமக்கு சப்போர்ட் தருவாங்க, நீங்களும் சப்போர்ட் கொடுங்க. ஓகே கைஸ், இப்போ பார்த்துட்டு இருந்து யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானுக்கு மேலே கிளிக் பண்ணி வச்சுங்க. நம்மளோட வீடியோ நிறைய வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம், வேணால் நீங்கள் போய் பாருங்கள். என்னோடய வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஓகே கைஸ், லைவ் ஸ்ட்ரீமில் வந்து சப்போர்ட் பண்ணுங்க, எல்லோரும் இந்த டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிட்டு ஜாலியாக விளையாடுங்க. வேறு எதுவும் கிடையாது, இன்றைக்கி ஒரு கண்டென்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சோலர் ஸ்குவாட் மேட்ச் தான் போகலான்ட்ருந்தோம். பார்த்தா சிஎஸ் டோர்னமெண்ட் வந்துருந்துச்சு, சரி ஓகே இது ஒரு வீடியோவாக போடலாம் தான் போட்டிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நேற்று எல்லாருமே பார்த்து லைவ் ஸ்ட்ரீமில் பார்த்துருப்பீங்க, ஒரு சண்டை வந்துருந்துச்சு ரூம் மேட்ச்சில். அவங்க வந்து கொரோனா எல்லாமே யூஸ் பண்ணி அது வந்து இன்றைக்கி முடியும்னு நினைக்கிறேன், ஏன்னா ஓவர வாய்ப்பு பேசினாங்க. சரி ஓகே காய்ஸ், லவ் யூ காய்ஸ், நாளைக்கு ஒரு வீடியோவில் நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பை காய்ஸ், லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ காய்ஸ், பை காய்ஸ். எல்லாரையும் டோர்னமெண்ட்டில் பார்க்கலாம் ஓகேவா, மே 15. ஓகே காய்ஸ், பை காய்ஸ், லவ் யூ காய்ஸ், பாய்.